ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா சமையல். இன்றைக்கி வந்து திருநெல்வேலி அல்வா பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு, இந்த கப்பில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு பிசையும் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும், இதில் எண்ணெயெல்லாம் ஒன்றும் ஆட் பண்ணல, சுகரோ சால்ட்டோ எதுவும் ஆட் பண்ணல, அப்படியே வெறுமை அப்படியே பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது கூட இந்த கப்பாலேயே 4 கப் அளவுக்கு ஜலம் விட்டு இதை அப்படியே 5 ஹவர்ஸ்க்கு மூடி வச்சிட போகிறேன். 5 மணி நேரம் இது வந்து இதில் ஊறின்னு இருக்கணும். இப்போது 5 மணி நேரம் ஆகிடுத்து. இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நல்லா அப்படி கையை வச்சு கரைச்சிக்கணும் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா நம்ம இதுலேருந்து பால் எடுக்க போகிறோம். அதுக்காக இப்படி நல்லா முடிஞ்ச வரைக்கும் அப்படியே மேஷ் பண்ணி பண்ணி திக்கான பால் வர வரைக்கும் அப்படியே பண்ணணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரைச்சிக்கணும். இந்த மாதிரி சக்கையாக வருது பார்த்திங்களா. இது நமக்கு தேவையில்லை, ஆனால் இந்த மாதிரி இந்த மாவு வர வரைக்கும் நல்லா நம்ம கை வச்சு கரைச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா திக்கான பால் நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து இப்போது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் தனியாக. இப்போது இது மாதிரி வடிகட்டி எடுத்துட்டாச்சு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மூடி போட்டு மூடி ஓவர் நைட் அப்படியே புளிக்க வச்சிடணும். நான் இப்போ 2 மணிக்கு இந்த மாவை கலந்து வச்சேன். இப்போ 7:30, 5 மணிலேருந்து 5.5 மணி நேரம் வரைக்கும் அப்படியே நான் அந்த ஜலம் விட்டு ஊற வச்சுருக்கேன். அதை நான் கரைச்சிட்டு அதை அப்படியே வச்சுருக்கேன். ஏன் இப்படி வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப கெட்டியாக இல்லை, கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா, அந்த தண்ணி மட்டும் நமக்கு தெளிவாக மேலே நிற்கும். அதை நமக்கு தேவையில்லை, அதை நம்ம தனியாக எடுத்து கீழே ஊற்றிடலாம். அதுக்கோசரம் செகண்ட் வந்து கொஞ்சம் புளிக்கணும், அப்போ தான் அந்த திருநெல்வேலி அல்வாவுடைய டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்காக இதை ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாம். அதுக்கு டைம் கிடையாது. இப்போ 8 மணிக்கு வச்சோம்னா மார்னிங் 8 மணிக்கு கூட நம்ம பண்ணிக்கலாம். இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ மார்னிங் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ மார்னிங் வந்து இந்த மாதிரி தெளிஞ்சிருக்கு. இந்த தெளிவாக இருக்கிற தண்ணி அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டால் கலரலாம், இல்லை அந்த தண்ணி இருக்கட்டும், மேலே உள்ள இந்த மாதிரி படிஞ்சிருக்கு இல்லையா இதை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியோடு இருந்தால் அந்த நம்ம கோதுமையில் தானே பண்ணியிருக்கோம், அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அந்த திக்கான பாலை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா குயிக்காக முடியும், கொஞ்சம் வேகிறது வந்து கஷ்டம். அதனால் இந்த தண்ணியோடையே நம்ம கலரிக்கலாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நமக்கு அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மேலே படிஞ்சிருக்க இந்த 7 மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடலாம். நிறையா தண்ணி மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வேணால் நீங்கள் குறைச்சிட்டு மீதியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதை அப்படியே தான் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதை தூக்கி அப்படியே கொட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கலரணும். கொஞ்சம் கை விட்டால் கூட கட்டி தட்டின்றோம். அதனால் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ எடுத்து இதில் நான் இப்போ கொட்டிக்க போகிறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கலர போகிறேன். இதுக்கு நடுவில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோதுமை வந்து நம்ம எவ்வளோ அளந்துட்டுருக்கோமோ, கோதுமை மாவை 1 கப் எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னா 2.5 கப் அளவுக்கு இதுக்கு நம்ம சுகரை ஆட் பண்ணிக்க போகிறோம். 2.5 கப் நான் தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுலேருந்து 1/2 கப்பும் தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். அரை அல்லது கால் பொங்க சௌரியம். இது எதுக்கு அப்படின்னா, கேரமில் பண்ணுறதுக்கு. இதுக்கு கலர் வரணும் இல்லையா, அதுக்கோசரம் சைட் பை சைடு நம்ம கேரமிலும் பண்ணிடலாம். இப்போ ஓரளவு கெட்டியாக வந்துடுத்துலையே, இந்த டைமில் இந்த 2 கப் சுகரை அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் இலகி வரும், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். திருப்பியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரலாம். இந்த டைமில் நம்ம கேரமில் கவனிச்சிக்கலாம், கொஞ்சம் இலகி வருது இல்லையா, அந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சுட்டு கேரமில் கவனிக்கலாம். இப்போ இந்த கலர் நமக்கு போகும், அதனால் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. கேரமில் ரெடி ஆகிடுது. இப்போ இது கூட இந்த கேரமில் ஆட் பண்ணிக்கிறேன். கேரமில் ஆட் பண்ணிவிட்டு உடனே கலரி விட்டுருங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். கேரமில் ஊற்றின கையோட கை விடாமல் கலரணும், அது கரையிற வரைக்கும். அப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சுருக்கேன், அதனால் இப்பயே பாருங்கள் டக்கு டக்குன்னு கட்டி பிடிக்கிறோம். இந்த சமயத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அல்வா பண்ணுறதுக்கு பொதுவாகவே நிறையா நெய்யெலாம் தேவையில்லை, டோட்டலாக 4 ஸ்பூன் இருந்தாலே போதும். குட்டி ஸ்பூன்னால் நான் 2-3 தடவை ஊற்றுறேன்.
சேம் டைம் கேஷ்யூஸை பொடி பண்ணி இப்பயே போட்டுக்கிறேன். நான் வறுக்கலை அப்படியே போட்டுருக்கேன். கிட்டத்தட்ட இது முடிஞ்சிருது இல்லையா, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்வீட்டான திருநெல்வேலி அல்வா ரெடி ஆகிடுது. நீங்கள் எவ்வளோ நெய் வேணுமோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே போதுமானதாக இருக்குது. அவ்வளோதான், இனிமேல் யாரும் திருநெல்வேலி அல்வான்னு திருநெல்வேலிக்கும் போக வேண்டியதில்லை, கடையிலையும் வாங்க வேண்டியதில்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.